அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டங்கள் தொடர்பாக நாம் பார்த்து வருகிறோம். இரண்டாவது பாகத்தில் இன்றைய தினம் ஒவ்வொருவருக்கும் சொத்துக்கள் எப்படி பங்கிடப்படுகின்றது என்பதை பற்றி நாம் வரிசையாக பார்க்க இருக்கிறோம். இதிலே சிலர் சொத்துக்களை பெறக்கூடிய உரிமையாளர்களாக இருப்பார்கள், சிலர் சொத்துக்களை பெறுவதற்குரிய அந்த பங்குதாரர்களாக இருப்பார்கள். முழு உரிமையாளர்கள் பங்குதாரர்கள் யார் என்பதை நாம் வரிசையாக நாம் உங்களுக்கு சொல்லி விளக்கி புரிய வைப்போம். இந்த சட்டங்களை நீங்கள் அறிந்து கொள்வதாக இருந்தால் திருக்குறானில் 4வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனம், 12வது வசனம், அந்த அத்தியாயத்தின் கடைசி வசனம், இந்த 3 வசனங்களை படித்து கொண்டாலே போதுமானது. சட்டங்கள், சொத்துரிமை சம்பந்தமான சட்டங்கள் ஓரளவு நீங்கள் அறிந்து கொள்ளலாம். சில ஹதீஸுகள் வழியாக மற்ற சில பங்குகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ அந்த 4:11 இருந்தே ஒவ்வொரு வசனத்தின் அந்த வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிட்டு அந்த பங்குகளை பற்றி அப்பப்பவே நான் உங்களுக்கு விளக்கம் எடுத்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன, யூசிக்கும் உல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் லி தக்கரி மிஸ்லு ஹல்லில் உன் சயின். யூசிக்கும் உல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு வலியுறுத்துகிறான். யார் விஷயத்தில்? ஃபி அவுலாதிக்கும், உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் வலியுறுத்துகிறான். யாருக்கு இந்த வலியுறுத்தப்படுகிறது? யாருக்கு? தாய்க்கும் தகப்பனுக்கும் இந்த அல்லாஹ் இந்த வலியுறுத்துவதை சொல்கிறான். அந்த பிள்ளைகள் விஷயத்தில் எப்படி சொத்துக்களை பிரிக்கணும்? லித் தக்கரி, ஆணுக்கு நீங்கள் எப்படி வழங்க வேண்டும் என்றால், மிஸ்லு ஹல்லில் உன்சையினி, இரண்டு பெண்களுக்குரிய பங்கை போன்று ஒரு ஆணுக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் ஆண் பெண்ணுக்கான பங்கு. ஒரு வீட்டில் தகப்பனோ அல்லது தாயோ இறந்துட்டாங்க, அவங்களுக்கு யாருமே இல்லை, மனைவி இல்லை. இப்போ தகப்பனார் இறந்துட்டார், அவங்க மனைவி இல்லை, அவங்க உமா பாப்பா இல்லை, ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க, அல்லது ஒரு பையன் ரெண்டு பொண்ணு இருக்கிறாங்க, அல்லது ரெண்டு பையன் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் ஆணும் பெண்ணும் கலந்து பிள்ளைகள் இருக்குமானால் சொத்துக்களை எப்படி பிரிக்க வேண்டும் என்றால், ரெண்டு பெண்களுக்கு கொடுப்பதை போன்று ஒரு ஆணுக்கு கொடுக்கணும், ஒரு ஆணுக்கு கொடுப்பதை போன்று பாதி பெண்ணுக்கு ஒரு பெண்ணுக்கு கொடுக்கணும். இப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, அப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, இப்போ வந்து 1000 ரூபான்னு வைங்க, 1000 ரூபாயில் நீங்கள் ஒரு பெண்ணுக்கு கொடுக்க போகிறீங்க. ஒரு பெண்ணுக்கு 1000 ரூபா கொடுக்குறதா இருந்தால் இந்த ஆணுக்கு 2000 ரூபா கொடுக்கணும், சரியா? அதே போல் ஆணுக்கு ஒரு 1000 ரூபாயை கொடுக்குறதா இருந்தால் பெண்ணுக்கு 500 ரூபா கொடுக்கணும். இப்படி புரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். ஆணுக்கு கொடுப்பதில் பாதி பெண்ணுக்கு கொடுக்கணும், அல்லது ரெண்டு பெண்ணுக்கு கொடுக்குற அளவை ஒரு ஆணுக்கு கொடுக்கணும். நீங்கள் இப்படி புரிந்து கொண்டாலும் சரி, அப்படி புரிந்து கொண்டாலும் சரி, இதுதான் சட்டம். இப்போ அதை எப்படி பங்கிடுறது என்பதை உங்களுக்கு சுருக்கமாக நான் உங்களுக்கு விளக்குறேன். இறந்து விட்டவருக்கு ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்று கலந்து இருப்பார்களே ஆனால், வெறும் ஆண் பிள்ளையாக இருக்கிறாருன்னா மொத்த சொத்தை அவர் எடுத்துக்க போகிறார், பிரச்சனை இல்லை. வெறும் பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒரு பெண் இருந்தால் எவ்வளோ, 2-3 பெண்களாக இருந்தால் எவ்வளோ என்று சட்டங்கள் வேற. இப்போ சொல்லக்கூடிய சட்டம், ஆண் பிள்ளையும் இருக்கிறார் பெண் பிள்ளையும் இருக்கிறார் என்றால் அப்போ எப்படி பிரிக்கணும் அப்படின்னு கேட்டால், ஒரு பெண்ணுக்கு வழங்குறத விட டபுள் மடங்கு ஆணுக்கு கொடுக்கணும், அல்லது ஒரு ஆணுக்கு வழங்குறத விட பாதி தான் பெண்ணுக்கு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பங்குகளை எழுதி தொகையை நீங்கள் அழகாக பிரிச்சுக்கலாம். உதாரணத்துக்கு பாருங்கள், மையத், சரியா? இறந்து போனவர், தாயோ தந்தையோ யாரோ இறந்திருக்கார், இவருக்கு அம்மா பாப்பா இல்லை, இவருடைய மனைவி, இறந்தவர் ஆண், இவருக்கு மனைவியும் இல்லை, அண்ணன் தம்பிங்களும் இல்லை, யாருமே இல்லை. இப்படி நீங்கள் சட்டங்களை புரிந்து கொண்டால் இலகுவாக இருக்குங்கிறக்காக நான் இதை சொல்கிறேன். இப்போ இவங்களுக்கு இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பையன் ஒரு ஆள், சரியா? பையன் ஒருத்தர், இபுனு பின்த்து, பெண் ஒரு ஆள், சரியா? இப்போது பெண்ணுக்கு கொடுப்பதை விட டபுளாகத்தான் பையனுக்கு கொடுக்கணும். அந்த அடிப்படையில் சொத்தை ஒரு 9000 ரூபா சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. சொத்தை எவ்வளோ ரூபா? 9000 ரூபா. இந்த சொத்தை எத்தனை பங்காக பிரிக்கணும்? இருக்கிறது எத்தனை பையன்? ஒரு பையன். எத்தனை பொண்ணு? ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணுன்னா இந்த பையன் ஒன்று, பையனுக்கு டபுளாக கொடுக்கணும், பொண்ணுக்கு சிங்கிளாக கொடுக்கணும். அப்போ பையனுக்கு 2 பங்கு, பொண்ணுக்கு 1 பங்கு.
ஒரு பொண்ணு தான் இருக்கு, ஒரு பொண்ணுக்கு ஒரு பங்கு, ஒரு பையனுக்கு ரெண்டு பங்கு. ஆக மொத்த சொத்தை மூன்று பங்காக பிரித்து, அதாவது 9,000 ரூபாயை மூணு பங்காக பிரித்தால் ஒரு பங்கு 3,000. சரியா? அப்போ ரெண்டு பங்கு என்பது 6,000, ஒரு பங்கு என்பது 3,000, பெண்ணுக்கு 3,000, ஆணுக்கு 6,000. சரியா? அடுத்து பாருங்கள், மொத்த சொத்து எவ்வளோ? 9,000 ரூபா. மகன் இப்னு ரெண்டு பேர், பின்த்து மகள் ரெண்டு பேர். ரெண்டுனா சொத்தை எத்தனை பங்காக்கணும்? இவங்களுக்கு 4 பங்கு கொடுக்கணும். பொண்ணுங்களுக்கு ரெண்டு பேர், அப்போ 2 பங்கு போதும். 2 பங்கில் தலா 1, 4 பங்கில் தலா 2. ஆக இவர்களுக்கு 2, இவர்களுக்கு 4, மொத்தம் 6 பங்காக சொத்தை பிரிக்கணும். 6 பங்காக பிரிக்கிறதா இருந்தால் 9,000 ரூபாயை 6 பிரித்தா 1,500 ரூபா. ஒரு பங்கு வந்து 1,500 ரூபா. பசங்க 2 பேர் இருக்கிறாங்க, இவங்களுக்கு 4 பங்கு, அப்போ 4 பங்கு 6,000 ரூபா. ஆளுக்கு 3,000 கொடுத்துடணும். பெண்கள் 2 பேர் இருக்கிறாங்க, ஒரு பங்கு 1,500 ரூபா, அப்போ பெண்ணுக்கு எவ்வளோ? 1,500. 3,000 பெண்களுக்கு போயிடுச்சு, 6,000 அதில் 3,000 ஆண்களுக்கு போயிடுச்சு. இதுதான் சட்டம். அடுத்து பாருங்க, ரெண்டு பெண் இருக்கிறாங்க, ஒரு ஆண் இருக்கார். இப்போ சொத்து எப்படி? ஒரு ஆணுனா 2 பங்கு, ரெண்டு பெண்ணுனா 2 பங்கு தான். அப்போ சொத்தை 4 பங்காக பிரித்து அந்த 4ல 2 பங்கை ஆணுக்கு கொடுக்கணும், 2 பங்கை பெண்ணுக்கு கொடுத்து ஆளுக்கு ஒன்று பிரிச்சுக்குவாங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, பையன் ஒரு 5 பேர், பொண்ணு 2 பேர், இப்போ சொத்தை எத்தனை பிரிக்கணும்? உடனே இதை டபுள் ஆக்கணும். இதில் எத்தனை நம்பர் இருந்தாலும் அதை டபுள் ஆக்கிடணும், அதான் பங்கு. இதில் என்ன நம்பராக இருந்தாலும் அதை அப்படியே போடணும், அதான் பங்கு. 5 பேரா? 10 பங்கு. பெண் 2 பேரா? 2 பங்கு. பையன் ஒரு ஆளா? 2 பங்கு. பெண் 5 பேரா? 5 பங்கு. அப்போது பெண்ணுடைய பங்கை அப்படியே எழுதுவது பங்காக, பையன் எத்தனை பேரோ அதை டபுளாக பெருக்கி எழுதணும் பங்காக. இதுதான் கணக்கு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும், கணக்கு போட்டு பாருங்கள். 3 பையன், 5 பெண், சொத்தை எத்தனை பங்காக பிரிக்கணும் நீங்களே கணக்கு போட்டு டேலி பண்ணி பார்த்துக்குங்க. இருக்கிறது 9,000 ரூபா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், பையனுக்கு எத்தனை பங்கு எழுதுங்க, பொண்ணுக்கு எத்தனை பங்கு எழுதுங்க, மொத்தம் எவ்வளோ பங்காச்சு அந்த 9,000-ல? அந்த பங்கை வகுத்துருங்க. வகுத்துட்டு பையனுக்கு போக வேண்டியதை பையனுக்கு கொடுங்க, பெண்களுக்கு போக வேண்டியதை பெண்களுக்கு கொடுத்துருங்க. இது சட்டம் 1. அடுத்த சட்டத்தை நம்ம பார்ப்போம். அதற்கு முன்னாடி இதில் ஒரு சர்ச்சை இருக்குது. என்ன சர்ச்சை? ஏன் ஆண் பிள்ளைகளுக்கு கொடுப்பதை விட பெண் பிள்ளைகளுக்கு இஸ்லாம் பாதியாக கொடுக்குது, இது அநியாயமாக தெரியலையா என்பது ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கான பதிலை நாம் அறிந்து கொள்வோம். இப்போ நாம் பார்த்த இந்த சட்டங்களில் வந்து ஆணுக்கு பெண்ணுக்கு வழங்கப்படுறதை விட டபுளாக கொடுக்கணும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ இதை பார்க்கும்போது 100 ரூபாய் என்று சொன்னால் அந்த 100 ரூபாயில் ஒரு பெண்ணுக்கு கிட்டத்தட்ட ஒரு 33 ரூபா, ஆணுக்கு 66 ரூபா அளவுக்கு கொடுக்க வேண்டி வருது. அப்போ பெண்ணுக்கு வந்து ஆளுக்கு 50 ரூபா 50 ரூபான்னு கொடுத்தா தானே நியாயம், ஆணும் பெண்ணும் சமந்தான. ஏன் இப்படி சொத்துரிமையில் பெண்ணுக்கு ஆணை விட பாதி கொடுக்குறீங்க என்ற கேள்வி பிற சமுதாய மக்களால் கேட்கப்படுகிறது. முதல்ல இந்த சொத்துரிமை சம்பந்தமாக ஏன் இப்படி ஒரு பாகுபாடு போன்று இருக்கிறது என்பதற்கான நியாயங்களை சொல்வதற்கு முன்னால், மற்ற சமுதாயத்தவர்கள் இந்த கேள்வி எழுப்புகிறாங்களே, அவர்களுக்கு கடந்த காலங்களில் அவர்களுடைய நம்பிக்கையில் சொத்துரிமை வழங்கப்பட்டிருக்குதான்னு கேட்டால், வழங்கப்பட்டது கிடையாது. உலகத்தில்
திருமறை குரான் 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே பெண்களுக்கு ஆணுடைய சொத்தை போன்றல்லாமல் அதிலே பாதி பெண்களுக்கு சொத்து கொடுக்கணும் என்று சொல்லப்பட்டதை போன்று சொல்லப்படவே கிடையாது. பெண்களுக்கு சொத்துரிமை இருப்பதாக வேற எங்குமே சொல்லப்படாத நிலையில, அறவே சொத்துக்கள் இல்லாத நிலையில இன்றைக்கு இஸ்லாத்தை பார்த்து அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள், இங்க ஏன் பாதி கொடுக்குறீங்க என்று. ஆணுக்கு கிடைக்கிறத விட பாதி அளவு ஏன் பெண்ணுக்கு கொடுக்குறீங்க? ஆணை பொறுத்தவரை வலிமையானவன் அல்லவா? உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பலமானவன் அல்லவா? பொருளாதாரத்தை வெளியிலிருந்து ஈட்டி கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவன் அல்லவா? லாஜிக்காக பார்த்தீங்கன்னா ஆணை விட பெண் மனதிலும் வலிமையற்றவள், உடலிலும் வலிமையற்றவள். ஆணை விட பெண்ணுக்கு நீங்கள் டபுளாக கொடுக்க தானே வேணும், அவங்களுக்கு தானே செக்யூரிட்டி ஜாஸ்தியாக வேணும் என்பது போன்ற வாதம் வைக்கப்படுகிறத பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ் ஒரு சட்டத்தை போடுகிறான் என்று சொன்னால் அதை ஏற்று கட்டுப்படுவது தான் இறை நம்பிக்கையாளர்கள் மீதான கடமை. இருந்தாலும் இந்த மார்க்க சட்டங்கள் அனைத்துமே மனித குலத்திற்கு ஏற்றதாகத்தான் இருக்கிறது. அப்போ இறைவன் ஒரு சட்டத்தை விதிக்கிற பொழுது அதில் ஏராளமான நியாயங்கள் இருப்பதை நாம் அன்றாடம் பார்த்து கொண்டு இருப்பதை உணர முடிகிறது. எப்படி? ஒரு ஆணுக்கு வழங்கப்படுகிற சொத்தில் வந்து டபுள் மடங்காக இருக்குது பெண்ணுக்கு வழங்கப்படுவதை விட. இது ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஒரு குடும்பத்தின் தலைவனாக ஆண் இருக்கிறார். அவர் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைப்பதிலும் அவர்களுக்கு உணவு வழங்குவதிலும் தன் மனைவிக்கு உணவு வழங்குவதிலும் தன் தாயையும் தந்தையையும் பராமரிப்பதிலும் பொறுப்பாளர் ஆணாக இருக்கிறார். செலவழிக்கிற இடத்தில் ஆண் இருக்கிறார். ஆனால் அந்த பொறுப்பும் அந்த சிரமமும் பெண்ணுக்கு இல்லாமல் இருக்கிறது. இங்கே ரெண்டு பேரும் சமம் இல்லை, இங்கே முழு சுமையும் ஆணுக்கு இருக்கிறது. இரண்டாவது, ஒரு ஆணுக்கு சொத்து பிரிக்கப்படுகிறது, அந்த பங்கை விட பாதி தான் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிறது. ஆனால் ஒரு வீட்டில் அண்ணன் தங்கச்சிமார்கள் இருக்கிறாங்க, இந்த தங்கச்சிமார்கள் திருமணம் முடிச்சுட்டு வெளியே போயிடுறாங்க. அப்படி வெளியே போகும் பொழுது அவர்கள் தங்களுடைய சொத்துக்களாக தகப்பனுடைய சொத்துக்களை பெற்று அந்த புதிய வீட்டுக்கு புகுந்த வீட்டுக்கு போனதற்கு பிறகு அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் தங்களுடைய கணவனாருக்கும் தன்னுடைய குடும்பத்தவர்களுக்கும் உழைக்க வேண்டிய செயல்பட வேண்டிய கடமை அந்த பெண்களுக்கு கிடையாது. அந்த சொத்தை வைத்தவர்களாகத்தான் இருப்பாங்களே தவிர அவர்கள் போய் அவர்களுக்கு சம்பாரித்து போடுறது அவர்களுக்கு செலவழிக்கிறது அனைத்து காரியங்களையும் செய்யக்கூடிய நெருக்கடி அந்த பெண்களுக்கு கிடையாது. ஆனால் அதே புகுந்த வீட்டுக்கு சென்ற பெண் ஒருவேளை ஒரு சண்டை சச்சரவுகளோ அல்லது கணவனை இழந்த நிலையிலோ மீண்டும் வீட்டிற்கு திரும்பி வந்தால் இந்த பெண்ணை சகோதரியை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு இந்த அண்ணனுக்கு வந்து நிற்கும். இப்போ யார் இந்த சகோதரிகளுக்கு செலவிடுவது? அண்ணன் செலவிடுறார். இந்த அண்ணன் என்ன செய்கிறார்? தன்னுடைய தங்கைமார்களுக்கு செலவிடுகிறார், தன் மனைவிக்கு செலவிடுகிறார், பிள்ளைக்கு செலவிடுகிறார், பெற்றோருக்கு செலவிடுகிறார். அனைத்து பொறுப்புகளும் சுமைகளும் இவருக்கு வந்து சேர்ந்து விடுவதை பார்க்கிறோம். அப்படியாக இருக்கிற காரணத்தினாலும் தன்னுடைய பொருளாதாரங்கள் இந்த பெண்ணுக்கு சென்றடைகிற பொழுது அது அவருடைய குடும்பத்தார் அவருடைய கணவனுக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு சென்றடையும். ஆனால் பசங்களுக்கு சொத்துக்கள் பிரிக்கப்படுகிற பொழுது அந்த மகன் தன்னுடைய சொத்துக்களை இரண்டு மடங்காக பெறுகிற நேரத்தில் தகப்பனாரிடமிருந்து ஒரு 10 லட்சம் ரூபா பணம் இருக்குது, அதில் ஒரு மகன் ஒரு மகள் தான் இருக்கிறார், அதில் 3 லட்சத்தி 600 ரூபா மகள் வாங்கி கொண்டு போய்விடுகிறாள், 6 லட்சத்தி 600 ரூபா மகன் பெற்றிருக்கிறார். இந்த நிலையில் இந்த தொகையை கொண்டு தன்னுடைய பிள்ளைகளையும் பராமரிப்பார், தன்னுடைய குடும்பத்தையும் பார்த்து கொள்வார். ஒருவேளை தன் சகோதரி ஒரு விதவையான நிலையில் வந்து விட்டாலோ அல்லது வீட்டிலிருந்து அங்கிருந்து விரட்டப்பட்ட நிலையில் நிர்கதியாக வீட்டுக்கு வந்தாலோ அவர் பராமரிக்கிற இடத்தில் இவர் தான் நிற்கிறார். அப்போ இவருக்கு எவ்வளோ தேவைப்படுது? இந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு இந்த தொகை இருந்தால்தான் இந்த தொகையை கொண்டு இந்த பொருளாதார சுமையை கொண்டு அவர் செலவழிக்கக்கூடிய இடத்துல அவர் தன்னுடைய உறவினர்கள் தன்னுடைய சகோதரிகளை பராமரிக்க முடியும். இதன் காரணங்களினால் அல்லாஹு தாலா ஆணுக்கு பெண்ணை விட 2 மடங்காக கொடுத்திருப்பதிலான நியாயங்கள் நமக்கு தெரிகிறத பார்க்குறோம். இதை நாம் புரிந்து கொண்டோமேயானால் இதில் எந்த விதமான சிக்கல்கள் வராது. அப்போ இது பிரதானமாக அந்த வசனத்தில் முதல் சட்டம். அடுத்தடுத்த அந்த வசனத்தினுடைய பங்கு விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த உரையாக அடுத்த பாகத்தில். இன்னைக்கு வியாழக்கிழமை இந்த பாடத்தை நம்ம அறிந்து கொண்டோம். இதனுடைய தொடர்ச்சி பாகம் 3 வந்து இன்ஷா அல்லாஹ்
சனிக்கிழமை மாலை 4:30 மணிக்கு ஒளிபரப்பாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.